சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பேங்க்லேருந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸ்க்கான ரெக்குயர்மெண்ட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. அதான் நம்ம போடுறதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்ன வேகன்சின்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோடு தான், பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் மோடு தான். அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா 22/1/2020 ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, லாஸ்ட் டேட். அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஃபார் கால் லெட்டர் வந்து 20/2/2020 அப்போ கால் லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 8/3/2020 அப்போ நடக்கும். எல்லா டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட், அது மேனேஜர் கிரெடிட், மேனேஜர் செக்யூரிட்டி, ஃபாரெக்ஸ், லீகல் டீலர், மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சீனியர் மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எல்லாம் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஓபிசிக்கு இதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட் பார்த்திங்கன்னா 23, ஏவிஎஸ்டபிள்யூவில் 8, இந்த மாதிரி எல்லா வேகன்சிக்கு வந்து டோட்டல் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கேஸ்ட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி, எப்படி செலெக்ஷன் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அதாவது பெஞ்ச்மார்க் டிஸ்டபிலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இடபிள்யூஎஸ் எப்பவும் போல் எக்கனாமிக்கலி வீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் வேகன்சியில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. வேகன்சியில் 10% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா 42,020 ரூபாய், அடுத்து ஸ்கேல் 2 பார்த்தீங்கன்னா 45,000, ஸ்கேல் 3ல பார்த்தீங்கன்னா 51,000 சம்திங் வர கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்தியன் சிட்டிசன், நேபாள், பூட்டான் இதில் இருக்கீங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் 2 இயர்ஸ், அதாவது நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும் ஃபாலோவிங், இதில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், பேங்கிங், இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் எதுலையாவது பிஜி முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, இதுதான் எலிஜிபிலிட்டி. இல்லைன்னா சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், எஃப்ஏ இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 20ல இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் 30. மேனேஜர் கிரெடிட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 25ல இருக்கணும், அதே மாதிரி தான் அதே இது தான் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரெடிட் இன் பேங்க் சர்வீஸ், அதாவது நீங்கள் ப்ரைவேட்டில் ஃபாரின் பேங்க்ஸ் பப்ளிக் பேங்க்ஸில் வந்து 1 இயர் ஒர்க் பண்ணுறேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க மேனேஜர் கிரெடிட்டுக்கு. அடுத்து மேனேஜர் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் நீங்கள் போதும், ஆனால் அதில் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க செக்யூரிட்டிங்கிறதுனால. நீங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதில் போலீஸில் இதில் வந்து நீங்கள் எதிர ஒரு பக்கம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஃபாரெக்ஸ், இதுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, பிஜி முடிச்சிருக்கணும். மேனேஜர் லீகல், இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் லீகல், லா முடிச்சிருக்கணும் நீங்கள். அடுத்து இதுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து மேனேஜர் டீலர், மினிமம் வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 25, இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, பிஜி முடிச்சிருக்கணும், அதே 4 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எனி டிகிரி இன் டிசிப்ளின் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் இந்த 4 செக்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா எக்னோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் ஆட் ஆயிருக்கு. இந்த 5 இதில் வந்து நீங்கள் எப்பி எதில் போயினும் பிஜி பண்ணியிருக்கலாம். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரெடிட், ப்ரைவேட் பேங்க்கில் கிரெடிட் செக்ஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு மினிமம் 1 இயருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சீனியர் மேனேஜர், அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அதாவது 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதில் ரிலாக்ஸேஷன் ஃபார் அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது சில கேட்டகரிஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கீங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க.
செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்கும். டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் இங்கிலீஷ் நாலேஜ் குவான்டிட்டி அப்டியூட் இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். டோட்டல் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ், 2 ஹவர்ஸ் டைமு. போஸ்ட் கோட் 5 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நாலேஜ், அதாவது 200 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ் தான், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தான். ஸ்கேல் 3 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் இன் ஸ்பெசிஃபிக் வெரிட்டிகல், அது வந்து 60 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ், 1 ஹவர் டைம். 3 டைப் ஆஃப் டெஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இந்த எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பெனால்ட்டி ஃபார் 1 மார்க் பார்த்தீங்கன்னா, அதாவது 0.25 மார்க்ஸ் குறைப்பாங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது பார்த்துக்குங்க. அடுத்து இன்டர்வியூ வைப்பாங்க, அதில் வந்து வெயிட்டேஜ் ஃபார் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூவில் வந்து 80:20 அப்படிங்கிறத மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஃபீஸ் எல்லாமே ஆன்லைன் தான். 22/1 to 10/2 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கிய ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகரிஸ் இந்த பிடபிள்யூடிபிக்கள் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். அதர் கேட்டகரிஸ் ஜென்ரலுக்கு ஓபிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 600 ஆல் அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/2/2020 தான் அப்ளை பண்ணுறக்கு, மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். டெஸ்ட்டு சென்டர் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி 3 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.